நாங்கள் ஈரானுடன் போரினை ஆரம்பிக்க முடியவில்லை, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கையை மேற்கொள்வோம். இவ்வாறு தெரிவிக்கிறது அமெரிக்காவின் இராணுவ தலைமையமாக பென்டகோன். நாங்கள் இஸ்ரேல் இராணுவத்தை போல ஈரான் மீது தாக்குதலை நடத்த விரும்பவில்லை, ஆனால் அவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க நாங்கள் விரும்புகிறோம் என அமெரிக்காவினுடைய பென்டகோன் தெரிவித்துள்ளது. இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என கூறும் அமெரிக்கா மறுபுறத்தே நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறது என்பது என்ன நடவடிக்கை என்பது தெரியவில்லை. பொருளாதார தடைகளை விதித்து அந்த நாட்டை முற்றாக முடக்கிவிடலாம் என கற்பனை கட்டிய அமெரிக்காவுக்கு கடைசியில் கிடைத்தது அப்பளம்தான். கடந்த ஆண்டு மட்டும் 50 பில்லியனுக்கு மேற்பட்ட ஏற்றுமதி இறக்குமதியினூடாக அதிக வருமானத்தை ஈட்டி தனது நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் பெருமையை தேடியுள்ளதாக அந்த நாடு அறிவித்துள்ளது. அவ்வாறு ஈரான் ஆயுத இராணுவ பொருளாதார ரீதியில் பலமாக அசுர வளர்ச்சியை கண்டு வருகின்றது. பொருளாதார தடைகளை இடுவதன் ஊடாக அந்த நாடுகளை அடக்கி ஒடுக்கிவிட முடியாது என்பதை அவை தெளிவாக காண்பிக்கின்றன. ஈரானுடைய ஆயுத ஏற்றுமதிக்கும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன, ஆனால் அந்த தடைகளை உடைத்து மர்ம கப்பல்கள் மூலம் தமது ஆயுத வியாபாரத்தையும் இப்பொழுது மிக வேகமாக நடத்தி வருவதுடன் ஆயுத கோரிக்கையை விடுக்கும் நாடுகளுக்கு உள்ளேயே தொழிற்சாலைகளை அமைத்து அங்கேயே ஆயுதத்தை தயாரித்து கொடுத்து வருகிறது. இதனால் அமெரிக்க படைகள் செய்வதறியாத திறந்து வருகின்ற இந்த வேளையில் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்தவில்லை என்கிறது. ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் என்ன ஆகும் என்பது அண்ணாவுக்கு நன்றே தெரியும். தம்பியை காப்பாற்றப் போய் தம்பிகளுக்கு எதிராளிகளுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஈரான் அவர்கள் மூலமாக தம்பியை வைத்து சுற்றி வைத்து கட்டி வைத்து அடித்து வருகின்றனர். அதே போல ஒரு தாக்குதல் தங்களுக்கு நடந்தால் உலகளாவிய வல்லரசு என்ற பெயர் காணாமல் போய்விடும். தாங்களே உலக வல்லரசு என வாலாட்டித் தெரிந்த இஸ்ரேலுக்கு பலஸ்தீன காவல் படைகள் நடத்துகின்ற தாக்குதல் ஊடாக அப்பளமாக நொறுங்கியிருக்கிறது இஸ்ரேல். அதுபோன்று அண்ணாவும் நொறுங்கி விடுவார் என்பதால் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடத்த முனையவில்லை என்கின்ற ஒரு வெற்று கோஷத்தை தற்பொழுது வெள்ளை மாளிகை அறிவித்ததனூடாக அண்ணாவும் அச்சத்தில் உறைந்துள்ளார் என்பதை இவை காண்பிக்கிறது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கிரியட் சமனா பகுதிகளை இலக்கு வைத்து கடும் தாக்குதல் ஏவுகணைகளினால் அதிர்ந்த வடக்கு இஸ்ரேல். இஸ்ரேலின் வடக்கு ஹெரியட் சமோனா பகுதிகளை இலக்கு வைத்து மீளவும் கடும் ராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த தினம் நடத்தப்பட்ட இந்த சரமாரி ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதலில் ஆக்கிரமிக்கப்பட்ட குடியேற்ற பகுதிகள் பலமான சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தாக்குதலை நடத்திய போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தமது மக்கள் பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய இராணுவம் பீரங்கி மற்றும் விமான வழி தாக்குதலை நடத்தியதற்கு பழிவாங்கும் பதிலடி தாக்குதலாக அதே மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதேவேளை அந்த குடியேற்ற பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ள இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலை நடத்திய படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ராக்கெட் ஏவுகணைகள் தமது எல்லைகள் கடந்து தமது பகுதிகளுக்குள் வருகை தந்ததாக அறிவித்துள்ள இஸ்ரேலிய இராணுவம் அதனால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பாக உடனடியாக எதனையும் தெரிவிக்கவில்லை. கடந்த ஆண்டு கொடி கட்டி பறந்த ஆயுத வியாபாரம் அமெரிக்கா காட்டில் பொழிந்த பணமழை. கடந்த ஆண்டு அமெரிக்கா 238 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஆயுதங்களை வேற்றத் தள்ளியுள்ளது. இந்த ஆண்டில் இடம்பெற்ற மிகப்பெரும் சாதனையாக இது பதியப்பட்டுள்ளது. வரலாறு காணாத மிகப்பெரும் ஆயுத விற்பனையாகவும் இந்த ஆண்டு பதிவாகி இருக்கின்றது. 238 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான ஆயுதங்கள் யுக்ரைன் மற்றும் இஸ்ரேல் என்பனவற்றுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் இத்தகைய பணத்தை அள்ளி குவித்திருக்கிறது அமெரிக்கா. கொரோனா காலத்தில் விழுந்து கிடந்த அமெரிக்காவின் பொருளாதாரம் 2023 ஆம் ஆண்டு இந்த ஆயுத விற்பனையின் ஊடாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது.
நாடுகளில் போரை தொடக்கி உதவி என்கின்ற போர்வையில் தமது ஆயுதங்களை விற்று தமது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி காத்து வளர்த்து வருகிறது அமெரிக்கா என்பது இந்த பெரும் தொகை ஆயுத விற்பனையும் இந்த பில்லியன் கணக்கான ஆயுத விற்பனை சம்பவமும் காண்பித்திருக்கின்றது. 2023 16 வீதம் அதிகமாக ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டு பதிவாகியுள்ளதாக அமெரிக்காவினுடைய புதிய புள்ளி விவரங்கள் வெளியிட்டு பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் ஆயுதங்கள் என்பன அப்பாவி மக்களின் தலைகள் மீது விழுந்து வெடித்துள்ளதே இதை காண்பிக்கின்றது.